ஹலோ கைஸ், ஏஐ அதாச்சும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த டெக்னாலஜி ரொம்பவே யுபிக்யூட்டஸாக, அதுவும் முக்கியமாக சேட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்வென்ட் ஆனதுக்கப்புறமா பீப்புளால் அதாச்சும் காமன் பப்ளிக்கால் கூட வந்து இதை பற்றி நிறைய பேச்சுகள் வந்து உண்டாச்சு. அதுக்கு முன்னாடி ஒன்லி அகாடமிக்ஸ் ஆர் சயின்டிஸ்ட் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை பற்றி ஒரு கருத்து முன்வைக்கிற மாதிரி இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா வந்து இது நார்மல் லைஃப்பில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு விஷயமாக இருந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து அவேர் ஆகி ஒரு ஒரு கருத்து வந்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் என்னென்ன மாதிரி பண்ண முடியும் அப்படின்றது ஒரு சைடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாச்சும் இது வந்து மனித குலத்துக்கு எந்தெந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல் நீட்ஸை வந்து இது பண்ண போகுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர் எடுத்துக்கிட்டவங்க என்னென்ன மாதிரி ஈஸியாக போகுது, அதே மாதிரி ரிமோட் பிளேசஸ்க்கு வந்து இனிமேல் வந்து அசிஸ்டன்ஸ் தான் மாதிரி ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸை கூட நம்ம பாசிபிளாக மேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோட யூசஸ் வந்து ரொம்பவே அதிகமாக பேசப்பட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கத்தில் வந்து இதோட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில சயின்டிஸ்டால அகாடமிக்ஸால வைக்கக்கூடாது, முக்கியமாக யுவல் நோ ஹாரரி அவர்லாம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மனித குலத்துக்கே வந்து இது ஒரு அழிவாக இருக்கும், நம்ம ஒன்ஸ் அழிஞ்சிருவோம் எக்ஸ்டென்ட் ஆயிரும் அப்படி இல்லாட்டி அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக நம்மளோட அறிவார்ந்த ஒரு கிரீச்சரை வந்து நம்ம உருவாக்கி அதுக்கு சப்போஸ் ஃப்ரீவில் மாதிரி நம்ம கொடுக்குற மாதிரி பாசிபிளில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்கு ஸ்லேவாக தான் ஆயிரும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு புறம் ஒரு கருத்தை வைக்கிறாரு. ஸோ இப்படி பேசுகும் போது முக்கியமான விஷயம் என்ன இப்போதைக்கு கரண்டாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐயால் என்னென்ன மாதிரி ஜாப்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும், இப்போ நம்ம பண்ணக்கூடிய நார்மல் ஜாப்ஸ்லேயே என்னென்ன மாதிரி அது ரீப்ளேஸ் பண்ண முடியும், அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. ஸோ பேசும்போது என்ன கருத்து வந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ லெவல் ஜாப்ஸ் அதாச்சும் இந்த ஒரு ரிசப்ஷனிஸ்டாக இருக்கட்டும், ஒரு வெயிட்டராக இருக்கட்டும், ஒரு உஷராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி சில ஜாப்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து ஹை லெவல் ஜாப்ஸ் அதாச்சும் ஒரு ப்ரோக்ராமராக இருக்கட்டும், ஒரு டாக்டராக இருக்கட்டும், ஸோ ஒரு லாயராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஹை லெவல் ஜாப்ஸ் ஹைலி காம்ப்ளெக்ஸ் ஜாப்ஸ் இவங்க எல்லாமே ஒரு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருந்துச்சு. பட் ஆனால் கரீம் லக்கானின்னு தான் நான் நினைக்கிறேன், பட் எனக்கு 100% ஷூராக தெரியல, சோர்ஸ் எனக்கு இப்போதைக்கு கிடைக்கல. பட் ஸ்டில் நீங்கள் இதை யார் சொன்னாங்க நீங்கள் கண்டுபிடிச்சின்னா கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ அது என்ன கருத்து சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழேருந்து மேலே வரும் கிராஃப் அப்படின்னு நினச்சோம், பட் கிராஃப் வந்து எப்படி இப்போ டைரக்ஷன் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக மேலேருந்து தான் கீழே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது என்ன காரணம் நான் நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து கீழே வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து மேலே அந்த காம்ப்ளெக்ஸ் ஜாப்ஸ் அதாச்சும் இந்த ஹை லெவல் ஜாப்ஸ்க்கு வந்து முக்கியமாக வந்து ஏஐ வந்து ஒரு அசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற நோஷனில் தான் வந்து இந்த விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க ஆர்கனைசேஷனுக்காக இருக்கட்டும் இல்லை பர்சனல் லெவலில். ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அசிஸ்டன்ஸை தவிர்த்துட்டு, ஐ மீன் அசிஸ்டன்ஸ்க்கு மேலே அவங்களோட ஜாபையே வந்து அதை முற்றிலுமாக பார்க்குற மாதிரி கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுலேயும் முக்கியமான விஷயம் என்ன எழுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமர்ஸ் அதாச்சும் இந்த கோடிங் ஜாபை வந்து முற்றிலுமாக ஏஐ வந்து டேக் ஓவர் பண்ணிடுமா, நாலு பெண்ணு கோடர்ஸ்க்கே வேலை இல்லாமல் போயிருமே, ஏன்னா இப்போ ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண போகிறோன்னு இல்லை ஒரு ஆப் டெவலப்மெண்ட் பண்ண போகிறோன்னா டேரெக்டாக போய் சாட்ஜிபிடியிலோ இல்லை ஏதோ ஒரு டூல் சப்போஸ் ஃபியூச்சரில் உருவாக்கிட்டாங்களோ அந்த டூல்ட்டு போய் டேரெக்டாக வந்து எனக்கு இந்த மாதிரி வெப்சைட் வேணும், இந்தந்த மாதிரி யூசர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அதுவே வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். எனக்கு எதுக்கு நான் இன்னொரு ஆளை போய் ஹையர் பண்ணி நான் அவருக்கு வந்து ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு டிசைனுக்கு தனியாக நான் ஏன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சில கருத்து ஓடுச்சு. ஸோ இன்றைக்கி அந்த விஷயத்தை நம்ம மெயினாக பார்க்க போகிறோம், ஏஐயால் வந்து இந்த கோடிங் அதாச்சும் ப்ரோக்ராமிங் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது முக்கியமாக ரிசர்ச் பேப்பர் எடுத்திருக்கேன், ஸோ அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ நம்ம இன்ட்ரடக்ஷன் லாங்காக போய்ட்டோம், ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்கு போகலாம். ஸோ ப்ரோக்ராமிங்கை வந்து இன்னைக்கு நேரத்தில் வந்து ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலங்க, 1960s இதுக்கான ரிசர்ச்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி 1960s நடந்த ஒரு ரிசர்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ப் ப்ரோக்ராமை வந்து ஆட்டோமேட் பண்ண நினச்சிருக்கிறாங்க. ஸோ அது வந்து ப்ரோக்ராமிங் சிந்தசிஸ் மூலிமா பண்ணியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் அந்த ரிசர்ச்சில் வந்து அது அவ்வளோ எஃபெக்டிவாகவும் அவ்வளோ ரிலையபிளாகவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ முதல்ல ஆட்டோமேட் ஆகிறதுனா எப்படி ப்ரோக்ராமிங் ஆட்டோமேட்னா அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ரெண்டு டைப் ஆஃப் பிரிச்சுக்கலாம். ஒரு டைப் வந்து என்னென்னா இப்போ டொமைன் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வெப் டெவலப்மெண்ட்லாம் அதில் HTML மட்டும் தான் யூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டொமைன் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜில் இப்போ நான் ஒரு லாங்குவேஜ் மட்டும் சொல்கிறேன், அந்த லாங்குவேஜில் வந்து என்னென்ன மாதிரி நம்ம யூசர் ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவையோ அதை நம்ம வந்து கொடுத்தோம்னா அது வந்து அது சர்ச் பண்ணிடும். அந்த லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சர்ச் வந்து பண்ணிவிட்டு அதுக்கு என்ன கோட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து செகண்ட் லைனில் நமக்கு தரும். ஸோ அது ஒன் மெத்தட். செகண்ட் மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த டீப் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு 100 சாம்பிள் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த 100 சாம்பிள் ஃபீட் பண்ணதுக்கப்புறமா மிஷின் வந்து அது லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும், அதை அனலைஸ் பண்ணி என்னென்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணி அது வந்து ஐட்ரேஷன்ஸ் மூலிமா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலிமா அது வந்து நமக்கு வந்து அவுட்புட்டை ப்ரொவைட் பண்ணும். அடுத்தடுத்த லைன் ஆஃப் கோட்ஸை வந்து அது நமக்கு ப்ரொவைட் பண்ணும்.
ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் மெத்தட்ஸ் தான் இருக்குது இப்படிக்கு கோடிங்கை வந்து ஆட்டோமேட் பண்ண. ஸோ அப்படி தான் வந்து இந்த ரிசர்ச்சில் வந்து அவங்க ரெண்டு விஷயத்த பண்ணுறாங்க. அதாச்சு இப்போ இப்போதைக்கு உள்ள கரண்ட்டில் கோடிங் வந்து எந்த மாதிரி டூல்ஸோட ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ஹப்போட கோபைலட் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து விஷுவல் ஸ்டூடியோவோட இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த ரெண்டு டூல்ஸ் வச்சு தான் வந்து அவங்க இந்த ரிசர்ச் பேப்பர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 24 பார்ட்டிசிபென்ட்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து மாஸ்டர்ஸ், பேச்சுலர்ஸ் அண்ட் தென் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாம் மிக்ஸாக வந்து 24 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. 24 ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் மூலியமாகவும் அதாச்சும் விஷுவல் ஸ்டூடியோவோட டூல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாகவும் அது சேர்த்து கிட்ஹப்போட கோபைலட். ஸோ இந்த ரெண்டு டூலையும் வச்சு அவங்களுக்கு வந்து ஈஸி, மீடியம் அண்ட் தென் ஹார்ட் டாஸ்க், இந்த மூணு டாஸ்க், மூணு லெவல் ஆஃப் டாஸ்க்கை வந்து அவங்களே அந்த ப்ரோக்ராம் பார்ட்டிசிபென்ட்ஸை வச்சு இதை இந்த வச்சு இந்த டூல்ஸை வச்சு அவங்க ப்ரோக்ராம் பண்ண வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்படி தான் வந்து ஈஸியான மெத்தடில் வந்து ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிஎஸ்வி டேட்டா வச்சு அவங்க ஜஸ்ட் ஒரு காலமை ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருந்தாங்க, இன்னொரு இதில் சேவ் பண்ணி போடுற மாதிரி. ஸோ மீடியம் வந்து அதே மாதிரி வெப் ஸ்கிராப்பிங் பண்ணியிருக்காங்க, ஒரு யூஆர்எல் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற ஹைப்பர்லிங்ஸ் வச்சு இன்னொரு யூஆர்எல்ல நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ தேர்ட் தான் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு மூணு லெவலுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமர்ஸ்க்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் அட் த சேம் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ் அண்ட் பிஹெச்டி இவங்க மூணு பேருக்குமே ஒரு செட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் மேபி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்திருப்பாங்க, அவங்க வெல்வர்ஸ்டாக இருக்கும். பட் அவங்க எல்லாருமே வந்து இந்த டூலை வச்சு தான் கோடிங் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோபைலட் டூல் தான் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னதான் கன்க்ளூட் பண்ணியிருந்தாலுமே அவங்க நிறையா விஷயம் வந்து சொல்கிறாங்க. இது ரெண்டுக்குமே பேசிக்கான விஷயமாக வந்து அதுக்கு சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ராபேக்ஸாக அவங்க வந்து இந்த கோபைலட் டூலால் வந்து என்னதான் ஒரு முக்கிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான சூப்பரான விஷயம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் கோடே வந்து நம்ம டைப் பண்ண தேவையில்லை, பிளாங்காக இருந்தாலுமே வந்து அதுவே நமக்கு சஜஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அது வந்து இன்டெலிஜென்ஸில் இல்லை. ஸோ அப்படி அது எப்படி பண்ணுதுன்னு எனக்கும் தெரியல, ஏன்னா பிளாங்காக இருக்கும்போது நம்ம என்ன வேணாலும் போடலாம். பட் அது எப்படி டிடெக்ட் பண்ணுதுன்னு தெரியல, மேபி ஃபியூச்சர் இதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்டில் பண்ண டேட்டா வச்சு அது டிடெக்ட் ஐ மீன் ஒரு டிடெக்ட் பண்ணுதா என்னன்றது தெரியல. பட் அப்படி இருந்தால் அது எதிக்கல் கன்சர்ன்ஸும் திருப்பியும் ரைஸ் பண்ண தான் செய்யும், ஏன்னா ப்ரீவியஸ் டேட்டா எல்லாமே நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா நமக்கு ஒன்ஸ் நம்ம ஒரு த்ரீ டு டென் லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து நம்ம ஒன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறமே வந்து அதை அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கோட்ஸ் வந்து இப்படி தான் போகுது, இவங்க இதை தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க யூசர் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு ஃபுல் ப்ரோக்ராம் கொண்டான கோட்ஸே வந்து அது சஜஷன்ஸாக நமக்கு தரும். அப்படி இருக்கும்போது நமக்கு கரெக்டான சஜஷன் வந்து அதை செலக்ட் பண்ணாலே முழு கோடையும் வந்து முடிச்சிடும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து ப்ராம்ப்டாக கொடுத்துருப்பாங்க, ஒரு ப்ராம்ப்டாக கொடுத்து நீங்கள் இந்த டாஸ்க் தான் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் கொடுத்துருக்கும் போது அது வந்து தப்பான ஒரு விஷயத்தை வந்து ஒரு கோட் பண்ணி நமக்கு தந்திருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் டீபக் நம்ம தான் பண்ண போகிறோம். ஸோ டீபக் பண்ணுறதுக்கே வந்து சில பேர் வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் வந்து நான் டீபக்லாம் பண்ணலை, தப்புன்னு கண்டுபிடிச்ச உடனே மொத்தமாக வந்து நான் இரேஸ் பண்ணிட்டு டோட்டலாக நான் என்னோட மெத்தடில் வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டீபக் பண்ணவங்களை வந்து நீங்கள் ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்குற போது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது கோடு முதல்ல எப்படி பண்ணியிருக்குன்னு நான் பார்த்தேன், இது என்னோட டைப் ஆஃப் ஐ மீன் அவங்களோட காம்படென்சி லெவலுக்கு வந்து கோட் பண்ணலை, அது வேற ஒரு அப்ரோச் எடுத்திருக்கு. ஸோ அதை நான் கரெக்டாக செய்யணும் அப்படின்றது அதை கரெக்ட் பண்ணி எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபோவை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த கோபைலட் சரி இன்டெலிஜென்ஸ் சரி இந்த ரெண்டு டூலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதால் முழுமையாக கோட் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு கோடர் அதாச்சும் ஒரு ப்ரோக்ராமர் வந்து அவங்களுக்கு என்ன யூசர் ரெக்குயர்மெண்ட் தேவையோ அவங்களால புரிஞ்சால் மட்டும்தான் அவங்க வந்து இந்த டூலை வச்சு ஹெல்ப் பண்ண முடியும். அதுலேயுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸால் முக்கியமாக ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி தெரியல, ஏன்னா நாங்கள் ஒன்று சொன்னால் அது வந்து வேறு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அது வேறு ஒரு ரிசல்ட் வந்து எங்களுக்கு தருது, அது வந்து ரிலையபிளாகவும் இல்லை, அது முக்கியமானது அது அக்யூரேட்டாகவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அக்யூரேட்டாக இல்லாதபோது அவங்க ரிலையபிளாக அதை வச்சு யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இந்த ஆட்டோமேஷன் டூல்ஸை வச்சு அவங்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆனால் பெட்டராக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கோட் தெரியல அப்படின்ற போது அவங்க ஸ்டாக் ஓவர் ஃப்ளோக்கு இல்லை வேறு ஏதோ வெப்சைட்டுக்கு போய் அந்த கோடு எப்படி அந்த இதுக்கு அதுக்கு பதிலாக என்ன கோடை நம்ம போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. பட் அது வந்து இந்த டூல்ஸால் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக இந்த இப்போ நீங்கள் அடுத்து இதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா அந்த கோடை வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷனை சஜஷனாக காட்டுது, அது கரெக்டாக தப்பா அப்படின்ற மாதிரி பார்த்து நம்ம போயிடலாம். பட் அதுலேயுமே ஒரு ட்ராபேக் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டாக் ஓவர் ஃப்ளோக்கு போனால் அது வந்து என்ன தப்பு ஐ மீன் இந்த கோடு வந்து எப்படி அவங்க டிரைவ் பண்ணாங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த கோடை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அது உங்களோட மெத்தடில் ஐ மீன் உங்களோட ப்ரோக்ராமில் வந்து அது யூட்டிலைஸ் பண்ணலாமா என்னமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணலாம். பட் அந்த கோடிங் டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே தராது, ஜஸ்ட் உங்களுக்கு ஆன்சர் மட்டும் தான் தரும். அப்படி இருக்கும் போது இந்த கோடஸ் வந்து எந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதை போடலாமா வேணாமா அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ஒரு பிளாங்க் ஸ்பேஸில் தான் வந்து அவங்க அதை டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்குது.
ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கோடர்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அண்டு இந்த ரிசல்ட்டில் வந்து ஐ மீன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து அவங்க ரிசல்ட்டை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸால் வந்து அவங்களோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு, பட் ஸ்டில் நிறையா ப்ராஜெக்ட் நிறையா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூலை வந்து அவங்களால ட்ராபேக் பண்ணுற அதாச்சும் அவங்களுக்கு கொடுத்து இழுக்கதா செஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க டீபேக் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது. அண்டு இந்த இந்த பார்ட்டிசிபென்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டு பேர் வந்து டாஸ்க் 3 அதாச்சும் இந்த ஹார்டான டாஸ்க்கை வந்து கோட் பண்ணலை. அண்டு கோபைலட் யூஸ் பண்ணி ஒரு 5 பீப்புள் வந்து இந்த ஹார்டான டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்களால டீபக் பண்ண முடியல, அது வந்து அவங்க ஒரு கோடை நினச்சா அது வேற ஒரு கோடு வருது. ஸோ அதுலேயே வந்து டைம் போயிடுது. இவங்களுக்கு வந்து 20 மினிட்ஸ் தான் டைம் தந்தாங்க. ஸோ அதனால் அதுக்குள்ளே அவங்க கம்ப்ளீட் பண்ணதான் உண்டு. ஸோ அதனால் இந்த நம்பர்ஸ் வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆகிருக்காங்க அதாச்சும் அந்த டாஸ்க் பண்ணுறதுலேருந்து. ஸோ இப்படி நமக்கு நிறைய ப்ராக்டிக்கலான நிறைய ப்ராக்டிக்கலான ட்ராபேக்ஸ் இருந்தாலுமே இந்த விஷயம் வந்து கொஞ்சம் ஃப்யூச்சரில் வந்து வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ சாட்ஜிபிடிக்கு வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் வாங்கலாம், அதுக்கு புரியுற மாதிரி எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாங்கிறதுக்கே ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோடிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் இந்த டூல்ஸ் கிட்ட இருந்து நம்ம எப்படி கோடை வாங்கலாம், நமக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து இதுக்கு எப்படி எஃபெக்டிவாக அதுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதே வந்து நம்ம எய்தர் இந்த கோடர்ஸே படிக்கணும் அப்படி இல்லாட்டி அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இன்ஜினியர்ஸ் உருவாவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கோடிங் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா, ஐ மீன் ஒரு ஆட்டோமேஷன் டூல் அதாவது ஏஐ டூலை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆம்பிகுவஸான ஆன்சர் தான். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்க தூரம் வந்து கோடிங்கை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது, பட் ஒரு ஹெல்ப்பாக இருக்கலாம், இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ இது தான். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்னென்ன மாதிரி டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதோ, நீங்கள் என்னென்ன மாதிரி டாபிக்ஸ் நீங்கள் உங்களுக்கு ஆவலாக இருக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேற்கொண்டு இந்த மாதிரி நிறையா சயின்ஸ் ரிலேட்டட் டெக் ரிலேட்டட் கண்டென்ட் நீங்கள் பார்க்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ.